தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்து எப்பொழுது வெளியாகும் இது குறித்து ஒரு சில தகவல்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன் சரி வாங்க என்ன ரேடியோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் இமெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகளுக்கு பிறகு ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் சில வாரங்களுக்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஜூலை முதல் வாரம் அதாவது இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு முன்பு அதிரடியாக வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாரு என்னன்னா சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து இப்போதிக்கு வந்து தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட முடியாது அதற்கு வந்து என்ன ரீசன் சொல்லியிருந்தாரு அப்படின்னா ப்ளஸ் டூ லாஸ்ட் எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து எழுதலை நிறைய பேர்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்து கடைசி தேர்வை வந்து எழுதலை அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க என்னென்னா யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து டைரெக்டாக ஸ்கூல்ஸில் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அப்படி வந்தவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா எழுநூற்றி பதினெட்டு பேர் தான் வந்து ரீ எக்ஸாமுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் வந்து கடைசி தேர்வு வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தேர்வு முடிவுகளை வெளியிடுறதில் வந்து காலதாமதம் ஏற்பட்டிருக்கு இந்த தான் வந்து தேர்வு முடிவுகள் வந்து காலதாமதம் ஆயிட்டு இருக்கு இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்து நாளைய தினம் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் இணையத்தில் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ எது தான் வந்து உண்மை அப்படின்றது தெரியல மேபி நாளைய தினமும் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து டிக்ளேர் ஆகலாம் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டிக்ளேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ இருந்து பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை இருந்து ஏதாச்சும் வந்து அறிவிப்புகள் வெளிவருதான்றதையும் வருதான்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து நீங்கள் இந்த இணையதளம் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான லிங்க் வந்து அப்டேட் ஆகும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதோடு வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் ரிசல்ட்டு பார்த்தினா வேறொரு தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்